அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோமதி விஷ்ணு. இன்றைக்கி இனிய இல்லம்ல இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப சுவையான தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி, நடுவில் இருக்கிற காம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் நான் வந்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு சிறிதளவு, இந்த முந்திரி வந்து ஒரு 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1, பட்டை 1, கிராம்பு 1, பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய். நான் காரம் அதிகமாக வேணும்னு நான் 2 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுட்டு இஞ்சி பூண்டு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை வணக்கி விட்டுறலாம். இதை வணங்கிட்டுருக்கும்போதே இன்னொரு அடுப்பில் நம்ம பேன் வச்சு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இது நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி கலரில் வந்துடணும். இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லி வச்ச மசாலாக்களையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே நேரத்தில் பக்கத்தில் வணங்கிட்டுருக்கிற தக்காளியையும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா சுருங்க வணங்கிடணும். இப்போ ஏற்கனவே வணக்கி வச்சுருக்க வெங்காய வதக்கல் கூட நம்ம சுருங்கி வதங்கின தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றணுன்னு புகை வரும், கொஞ்சம் 2 செகண்டில் அது அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அது கூடயே நல்லா வணக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கெட்டியான மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த மசாலாவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றாமல் இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த அரைச்ச தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் அந்த மிளகோட பச்சை வாசம் போகும். இப்போ நான் தண்ணி ஊற்றி நான் இதை மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி கொதிச்சு பக்குவத்தில் கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக தான் கிடச்சிருக்கு. இது ரொம்ப சுவையாக இட்லி தோசை சப்பாத்திக்கு இருக்கும். ரொம்ப சுவையான தக்காளி குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றியுடன், கோமதி விஷ்ணு.